உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு அந்த அமைப்புடன் இந்தியாவின் நல்லுறவை குறிக்கும் வகையில் 75 ரூபாய் நாணயத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வரும் 16ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் 17 விதமான ஊட்டச்சத்து மிகுந்த உயிரி விதைகளை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். 8 பிரதான பயிர்களிலிருந்து புரதம் இரும்புச்சத்து அதிகம் வழங்கும் வகையில் புதிய 17 உயிரி விதைகள் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் அரிசி, வேர்க்கடலை, கோதுமை, சிறுதானியங்கள் உள்ளிட்ட வகைகள் இடம்பெற்றுள்ளன. உணவு மற்றும் வேளாண் நிறுவனத்துடன் இணைந்து நாட்டில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 1956ஆம் ஆண்டு முதல் நாட்டில் உணவு உற்பத்தி திட்டங்கள் இந்நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.